ஓடிப்போயிருக்க. அது இந்த ஊர்ல நடக்கவே நடக்காது. வரிசையா நிக்கிற பொண்ணை பார்த்து உடனே செலக்ஷன், நெக்ஸ்ட் மேரேஜ். எப்படி லேட்டர் சுய வரும்? சரி, இப்ப யாரு கல்யாணம்? என்ன மறுக்க மறுக்க இதே கேள்வி கேக்குற? கல்யாணம் எனக்கு தாயா? ஏன் எனக்கு கல்யாணம் ஆகிறது உனக்கு இஷ்டம் இல்லையா? லைஃப்ல எத்தனை நாள் என்ன பேசுறாவே இருக்கிறது? அது கேள்வி கேக்குறீங்க? அதுக்கு எதுக்கு இத்தனை மணி அழியாச்சு? அப்போ அழகிரி, என்ன எல்லாம் சொல்றீ? இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சந்தையில பாதி விட்டு வந்தது இல்ல. அந்த நாய் அங்க என்ன பண்ணுது பாரு. நாயா? எனக்கு என்னமோ பண்ணி மாதிரி தெரியுது. ஆனா அது நாய் தான் பா. திங்க தெரியாம தின்னு வீங்கி போச்சு. உடுமலை பற்றியில 1000 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. ஊட்டி கொடைக்கானல்ல அங்கங்க பங்களா இருக்கு. அப்படிங்களா? எங்க வீட்டுக்கு யாராவது விஐபி வந்தா கை நினைக்க போக மாட்டாங்க. அப்படிங்களா? என்ன நம்பி 1000 குடும்பம் இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இது எப்படிங்க? இவர் எங்க ஊருக்காரர் தான், கேட்டு பாருங்களேன். ஆமாங்க, இவருக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குதுங்க. 2 கப்பல் இருந்ததுங்க. போன வாரம் தண்ணியில வரும்போது 2 விரிஞ்சு போச்சுங்க. இந்த ஊரே இவரை நம்பி தாங்க இருக்கு. ஆனா இவர் மட்டும் தினம் சாணி போருக்குனா தாங்க இவர் கஞ்சி. என்னங்க பண்ணையார திட்டுறீங்க? பண்ணையாராங்க இவன் தொன்னையாரு. உட்கார வச்சு 1 டம்ளர் கஞ்சி கொடுங்க, 1 வாரத்துக்கு உங்க வீட்டுல சட்டிபானம் கழுவுவான். யோ, பண்ணையார்னு போய் சொல்லு. ஏமாத்திரியா போயா? உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு போறா? சரி, விளக்க வச்சுட்டு போ, போலீஸ் புடிச்சுக்க. வெளியே இருந்தா விளக்கு திருடுவா, உள்ள இருந்தா செம்ப திருடுவா. மகா மோசமான பையங்க. ஐயோ, இது நம்ம பொண்ணுங்களா? ஆமாங்க. எத்தனாவது கல்யாணம் இது? டிங்கிரி டக்காரோ. எனக்கா ரைட்டில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா. என்ன பெரிய கிளியோ பட்டா? பெரிய பெரியார் பேர பகுத்தறி வளர்த்து வெளியூருக்கு சப்ளை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கேள்வியில என்ன சத்தம்? ஐயா, இவ இங்கிருந்த நான் வேலை பார்க்க மாட்டேன். அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே. கரெக்ட் பேக்ரவுண்ட். கண்ணே கண்ணே கில்லாதே, கண்ணே கண்ணே கில்லாதே. நீங்க படம் வந்த? நீங்க படம் பத்தி வந்துட்டேன். சரி, தெரியும் பாரு, ரசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆகாத சின்ன பையன் ஆசையில பாத்துட்டு வெளியில சொல்லிடாதான்.
ஏய் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதடா, வெளியில சொல்லிடாதடா. என்ன பொய்யா பேச தெரியாதே? ஏய் ஒரே நாள்ல அரிச்சந்திரனா மாறாதடா, எனக்காக ஒரு நாள் அட்ஜஸ்ட்டா. சரி, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பொய்யே சொன்னதில்ல. அம்மா என்ன அதிர்ச்சிதான் உங்களுக்காக ஒன் டைம் பொய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுவே பொய் தான், போன உடனே இவன் சொல்லிட்டு தான் தண்ணியே குடிப்பான். அட பாவிங்களா, பழி கொடுக்குற ஆடு மாதிரி என்ன கட்டி போட்டீங்கடா. என்னடி ராஸ்கல், இவ என்ன பண்ண தெரியுமா? நான் குளிச்சு வரும்போது பார்த்து கனவு கண்டிருக்கான். அழகு, நீயாவது என்ன காப்பாத்து. அழகு, எப்படி நான் காப்பாத்த முடியும்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அட என்னப்பா பல்டி அடிக்கிற? ஏ கட்ட ஒத்து விடுப்பா. நீங்க சும்மா இருங்க டாடி. உங்க தோட்டத்துல வேலை செய்யற ஒருத்த உங்க பொண்ண கனவு கண்டு வர்ணிக்கிறானா உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவனை தண்டிச்சாதான் மத்தவங்களும் இதை பார்த்து பயப்படுவாங்க. ஆ கரெக்ட், 100% கரெக்ட். அப்ப அடிச்சிருந்தேன். டேய் ரப்பரால வெயிட்டிங்க, உனக்கு அவர்கிட்ட உதவி வாங்கி சலிச்சு போயிருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ண, நல்ல சான்ஸ் தரேன். எப்பா நல்ல ஒரு பெரிய கண்ணாடியை பார்த்து எடுத்துட்டு வாங்கப்பா. என்னது கண்ணாடியா? எல்லாம் சுத்தி நின்று அடிக்க போறானுங்களா? கண்ணாடி எது கொண்டு வர சொல்றாங்க? தலையெல்லாம் சீவி மேக்கப் கேக்க போட்டு அடிக்க போறாங்களா? ஆனா கருமை பிடிச்சவங்க சொல்லவும் மாட்டாங்கிறானுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறானுங்க. கண்ணாடியில அண்ணனோட உருவம் தெரியுதுல்ல? ஆமா, போட்டு சாத்து. என்னது சாத்து? பா ரமரால் ஆசையில உனக்கு எதுக்கு கண்ணாடி அடிக்கணும்? அவரோட கனவுல உன்னோட உருவம் வந்ததுல்ல, அதனாலதான் அவரோட உருவத்துக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி? ஏன்னா தண்டனைன்னு கொடுத்தா அது கரெக்டா இருக்கு. ஏனுங்க சரிதான். மனுநீதி சோழருக்கு அப்புறம் கரெக்டான தீர்ப்பு கொடுக்கிற ஒரே ஆளு நீதான் பா அழகிரிசாமி. அப்படியே இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேனா பாக்குறவங்களுக்கு கனவு மட்டும் வராது, வேற என்னென்னவோ வரும். ஆமா, அது ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்பாவு கிராமத்து ஜனங்களோட மனசை கெடுக்கிற? ஏன்னா இங்க எல்லாம் ரொம்ப காஞ்சி கிடக்குறானுங்க. ஆமா தலையாடுற மாதிரி. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரானடா. ஓ நீ நல்லா அடக்கு ஒடுக்குமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேனா பாக்குறவங்க எல்லாம் உன்ன கையெடுத்து கும்பிடுவாங்க. இப்படி வந்தீங்கன்னா நடக்கிறது சொன்னேன். இப்ப நீ டவுனுக்கு போன, பெரிய படிப்பு எல்லாம் படிச்ச, நாகரிகம் எல்லாம் கத்துக்கிட்ட, அந்த படிப்பை மட்டும் வச்சுக்க. அந்த சமுதாயத்துக்கு பயன்படு. நாகரிகம் உன்ன அப்புறமா பாத்துக்கிறேன். அப்புறம் சரி, எதுக்காக நீங்க மாப்பிள பாக்க வரமாட்டேன்னு சொல்றீங்க? அட நம்ம பாக்க போற மாப்பிள நல்லவனோ கெட்டவனோ இந்த பொண்ணு கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போறானோ தெரியாது. அவனை பார்த்தனா எமோஷனல் நான் அழுதுருவோம்ப்பா. நம்ம முதல்ல புரோக்கர்ல பிடிப்போம். டியர் புரோக்கர், பொண்ணு பிடிக்கிறது உங்க தொழிலா? இல்ல மாப்பிளையும் பிடிப்போம். எங்க ஊர்ல புள்ள பிடிக்கிறது நீங்க தொழில் ஆக்கிட்டீங்களா? எனி ஹேவ் காட் பிளஸ் யூ புரோக்கர். என்ன அழகான போட்டா? என்ன பேபி பேபி, என்னடி இது ஓம் போட்டோ மாதிரி இருக்கு? இங்க மாப்பிள்ள செலக்சன் சொன்னாங்க, அதுக்கு தான். ஏய் பேபா, யாருக்கு மாப்பிள்ள செலக்சன் தெரியுமாடா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏய் உனக்கெல்லாம் பொண்ணு இந்தியாவிலேயே கிடையாதுரா. ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஒரு அனிமல்ஸ் பார்த்து வச்சிருக்க, கட்டி வைக்க. என்ன வர வச்சு விடுப்பாங்க? ரெண்டு குரங்கு ரெண்டு கரடி விட்டு கடிக்கி விடுறேன். ஆஸ்கல், இதெல்லாம் ஒரு போட்டோவாடா. அண்ணா எந்திரிங்க வாங்க. என்ன பாருங்க ஐயா, இந்த மாப்பிளத்தை செலக்ட் பண்ணிருக்காரு. ஊர் முத்துப்பாளையா, ஆயிரம் ஏக்கர் தோட்டம் இருக்குது, இன்ஜினியருக்கு வேற படிச்சிருக்காரு. என்ன நல்லா பாத்துங்க. எப்படி இப்ப எரியுதுல வெச்சல்ல பெட்ரோல் அட்டை எப்படி எரிய? இது என்னடா பிரமாதம்! உன் தலையில கூட தான் பெட்ரோல் இருக்கு. அப்படியா? என்ன அப்படியாங்கற? உன் தலையில இருக்கிற பெட்ரோல் எடுத்தா இந்தியாவுக்கே சப்ளை பண்ணலாம். துபாய் இல்லடா துபாய், இந்த பாய் கிட்ட இருந்து பெட்ரோல் எடுக்கிறான் பாரு, அந்த நெருப்படி கூட. என்ன பண்றீங்க? பெட்ரோல் எடுக்க வேண்டாங்கண்ணா. அப்படியே அனுமார் மாதிரி இலங்கை வரைக்கும் ஓடி போயிரு. இதுல ஒரு வேளை அவங்க அமைதியான ஆகலாம்டா. ஹலோ மை டியர், மணமேடை ரெடி, கெட்டுமலை ரெடி, சாப்பாடு ரெடி, பாக்கெட்ல தாலி ரெடி,
மாப்பிள்ள நான் ரெடி, பொண்ணு நீ ரெடியா? செருப்பு ரெடி, அடிவாங்க நீ ரெடியா? நீங்க போகமா. ஏண்டா பேபா, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு, என்ன பொண்ணு கிட்ட கராட பண்ணிட்டு இருக்க? ஒரு கல்யாணத்துல தான் பல கல்யாணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன. ஒருத்தன் செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பல பேர் ஒன்னு செருப்பால் அடிக்க போறாங்க. இது நிச்சயம். ஒரு முக்கியமான வேலை. என்ன கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு? அதை விட்டுட்டு இங்கேயே உட்காந்துருக்கீங்க. அமெரிக்கா ராக்கெட் ஒன்னு இந்த வயக்காட்டுல விட போகுதா? அதை பார்த்து போலான்னு வந்தேன். எங்க யாரு அவன்? நம்ம அழகிரிசாமி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வக்கீல் இந்த வழியா தான் வர்றானா? அடடா, அத முதல்ல சொல்ல கூடாதா? சொல்லி இருந்தா வக்கீல் வீட்லயே பாம்பு போட்டிருப்பியா? போயிட்டா என்னடா இவனை பார்த்தா கூட வக்கீல் மாதிரி தான் தெரியுது. இவன் வக்கீல் இல்லடா, வக்க புள்ள மாட்டுக்கு போடுற நாய். எங்கேயே நிக்கிற கார தள்ளிட்டு வந்தான்டா. எதுக்கு பின்னால வர? பின்னால போறத மறந்துட்டான் போட்டுருக்கு. ஏனுங்க நடு ரோட்ல நிக்கிறீங்க? வீட்டுல உட்கார்றதுக்கு இடம் இல்லாம தான். இல்லைங்க, வண்டியா இருப்பேன்னா சொல்லுங்க, டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், நீ போ. நாங்க ஒரு வக்கீலுக்காக வெயிட் பண்றோம். எதுக்கு? அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அந்த கள்ளிப்பட்டி கல்யாணத்துக்கு போறாருங்களே அந்த வக்கீலுங்களா? அது நான் தானுங்க. வந்து கன்ஃபார்மா நீ வக்கீல் தானே? என்ன செஞ்சங்க? கருப்பு கோடு போடுறதல்லங்க. கொஞ்சம் தலைய குனி. எக்ஸி வரானர். ஆர்டர் ஆர்டர். மை ஜட்ஜ்மென்ட். அது அப்படியே நடக்குமா? யூ டோன்ட் வரி. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் கணபர சாமி. டேய், யாரா அவனுக்கு நன்றிங்கறானுங்க பண்றீங்கறானுங்க? பேட் கும்பல் சருக்கு. நம்ம அழகுல எந்த இவங்க வச்சு தான் தெரிதுவா? பிச்சை எடுத்து அந்த காசை வச்சு செட்டில்மென்ட் பண்ண போறியா? கூத்து வந்திருக்காங்கண்ணே. ஓ, கல்யாணத்துல கூத்து வேற உண்டா? டேய், ஐயா கிட்ட சொல்லி இந்த ட்ரூப்ஸ்க்கு நிறைய காசு வாங்கி கொடு. பணம் நிறைய கொடுத்துருக்காங்க, பயிர் நிறைய சோறு போட்டிருக்காங்க, ஆறு மாசத்துக்கு கட்டிக்கிறதுக்கு துணியும் கொடுத்துருக்கீங்க. இதை விட வேற என்னையா வேணும்? இனிமே இந்த ஊர்ல ஏதாவது விசேஷம் இருந்தா சொல்லுங்க சாமி, வந்து அருமையா கூத்து கட்டிட்டு போயிடறோம். வரேன் சாமி. நீ இருசாமி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத போய் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜல்காட்டாவா இருப்போம். அழகு, என்ன நீ ரெடியா இல்லையா? காலையில கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு மீட்டர் இருக்கிறாள, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அடடா, வரக்கூடாத நேரத்துல உனக்கு இது வந்துருச்சே. இந்தா இத குடி. என்னது? யங் கோகனட். இத நீ குடிச்சினா பயம், மானம், வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காது. உட்காந்துட்டே தூங்கலாம், தூங்கிட்டே உட்காரலாம். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்னும் பரபரா. இந்தா ஒரு இளநீக்கு இவ்வளவு பவரா? அட, இது ஸ்பெஷல் இளநீ பா, உனக்காக இறக்கி காய்ச்சினது. இது காய்ச்சினது? இது காய்ச்சி இறக்கினது. ரொம்ப ஓவரா கேப்பிய. இல்ல பூச்சி மருந்து அடிச்சிருக்கா? மருந்து போட்டிருக்கானே. இந்தப்பா குடி. என்ன இளநீர்ல ஏன் சாராயத்தை ஊத்தி கொடுத்தீங்க? உனக்கு தெரிஞ்சு போச்சா அந்த பாத்திரல? டே, இப்ப அவன் எங்க போறான்? சிங்கத்தை தனியா சந்திக்க போறான். அதுக்கு ஒரு சப்போர்ட் வேண்டா? அதுக்காகத்தான் இது. அம்மா சுஜா, இன்னும் ஏமா அலங்காரம் பண்ணிக்கல? ஏன் பண்ணிக்கணும்? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தமா? யார் கூட? என்னமா இது? உன் புருஷன் கூட? புருஷனா? எத்தனை நாளைக்கு? அதையும் பாத்துறேன். அழகு, எப்படி இருக்கே? நீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க. டேய், என்னடா இவன் டேஸ்ட் மாறுதே? உங்களை அப்படியே கட்டி பிடிச்சு ரொம்ப ஆசையா இருக்கு. டேய், மொத்தத்தையும் இங்க குடுத்துறாத. எல்லா உமாவையும் ரூமுக்குள்ள போய் குடு. போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. அண்ணே, அழகுக்கு முத பயிருச்சா, இப்ப வெக்கம் வந்துருச்சு. என்ன பண்ண போறீங்க? ஏடா இன்னொரு இளநியா? உங்க உயில் படி தாலி என் கழுத்து என்ன மறு நிமிஷமே சொத்தி என் கைக்கு வந்தாச்சு. இன்னும் வக்கீல் வராதனால அவன் என் புருஷனா இருக்கான். பரவாயில்ல, விடியட்டும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நடந்தது நடந்து போச்சுமா? இந்த குடும்பத்தோட மானமே உன் கையில தான் இருக்கு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அழகு, நீ ரூமுக்குள்ள போறையா, கதவை சாத்துறையா, சுத்தியும் புத்தியும் பாக்குறையா,
கபார்னு அவ கால உழுந்துறியா? யாருக்கு அவ கால விழா? அழகு, எப்படி அவ உன் கால விழ போறது இல்ல ஐயா? பார்மாலிட்டிய மாத்திக்கலாம் ஐயா. கால விழுகிறதா ஐயா நமக்கு முக்கியம்? காரியம் தானே ஐயா முக்கியம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இதுவும் முக்கியம். எதுவும் நடக்கலன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா நாளைக்கு எல்லாருக்குமே கேவலம். அதான் எனக்கு வேணும். உங்களை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. கூட்டம் இது நீயா தனியா போகணையா? இப்ப நீ என்ன பண்றியா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நேரம் உள்ள போக போறேன். அவ வேணாம் சொன்னா அவள் இருக்கமா கட்டி பிடிச்சுக்க போறேன். சென்று வருகிறேன். வணக்கம். என் கோக்கனட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, புவிலே சிறந்த பூ என்ன பூ? செருப்பு. ஆமா செருப்பு. என்னடா நொண்ண, என்னங்க கால நடக்கிற கரண்ட் அடிக்கீங்க? பின்ன இதுக்காக கடையில வாங்கிட்டு வந்தாடா அடிக்க முடியும்? ஏண்டா எருமைய அடுத்தவங்க காட்டுல மேய விட்டுட்டு நீ இவ்வளவு மேய்ஞ்சிட்டு இருக்கியா? எருமைய வயக்காட்டுல வச்சு மேய்க்க முடியே? இதுக்காக புள்ள புடிய ஸ்பூன்ல வச்சு விட்ட முடியே? ஓ எதுத்தாடா பேச, எதுத்து பேசுறேனே. ஐயோ அவர் அடிக்காதீங்க, என்ற நெஞ்சு வலிக்கும். ஐயோடா இவன் அடிச்சா உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா? இன்னும் எங்கெங்க வலிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, நாங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சுட்டு வந்தா. ஏண்டி அவனுக்கு தான் அறிவில, நீயா ஒழுக்க மறக்க வேண்டாம். நான் அவரை வீட்டுக்கு தான் வர சொன்னேன், அவரு தான் என்ன காட்டுக்கு வர சொல்லிட்டாரு. என்ன கனெக்ஷனோ கருமமோ. அப்பா நம்ம லவ்ஸ் தெரிஞ்சு போச்சு, இனிமே கவலையே இல்ல. பாயா ஒன்ற பேச்சுக்கா. ஏக்கா பின்னணியா? அந்த ஆள் உன்ன வாடா படன்னு கூப்பிட கேட்டு சும்மா இருக்கிய? என்ன என்ன பண்ண சொல்ற? இனிமே அந்த ஆள நீ தைரியமா வாடா படன்னு கூப்பிடணும், அவர் உனக்கு மரியாதை கொடுக்கணும், அப்பதான் நம்ம ரெண்டு பேத்துக்கு கண்ணாலும். மரியாதை கொடுக்கணும். எப்படி வாடா படன்னு கூப்பிடுறது? அங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு சீக்கிரம் கண்ணால் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சாமி கிட்ட வா. எது உன் சாமி? இதான் இந்த குலதெய்வம். ஓ இதுதான் குலதெய்வமா? இது இல்ல ஏன் வேண்டிக்கிற? அது நான் இருக்கல்ல. நான் ஒரு வீரமான ஆம்பளை தான் கண்ணால கட்டிப்பேன்னு சொல்லிருக்கேன்ல. சேம் சேம். என்னண்ணா சாமி கூட வந்தீங்களா? ஏண்டா கோவிலுக்கு சாமி கூட வராம சிலந்த நடுவா வருவாங்க? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க கூடு. சரி பிறந்த நாளா? மங்கம்மா என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லைன்னு தானே சொன்ன? ஆமா. அந்த ஆள டே போட்டு கூப்பிட்டோம். ஒரு கூப்பிடற பாரு. எப்படியா வந்து பாரு. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணா, உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? ஏ கண்ணா நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ண. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ், இத்தாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்திலயும் வாழ்த்துறா. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday day day to you, happy birthday day 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 to you, happy birthday to you. என்ன இங்கிலீஷ் do you? எங்க இன்னொரு பாடு. Happy birthday. அங்க என்ன சிக்னல்? அது சும்மா சும்மாதான். அங்க ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும்? இல்ல சொல்லுவியா? இல்லண்ண. இனிமே உன் வாழ்க்கையில வாயில இருந்து வர்ற வார்த்தை டேனே வரக்கூடாது. சரிண்ண. எந்த டேயும் வரக்கூடாது. ஓடிப்போ, ஓடி போய் சாடி போடுங்க. லீவுண்ண. ஏண்டா நீ சண்டே? நாளைக்கு மண்டே, நாளானிக்கு டியூஸ்டே, அது கடையில வெட்ஸ்டே, அது கடையில ஃப்ரைடே. வைத்து துவையில அரைத்தே ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் கார்த்தவராயா பாட்டை நிறுத்திவிட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆள் ஆளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த உங்களோட டூ. ச க ம ப த நீ ச ச நீ த ப ம க த அப்படியே
பிரமாதம். குருநாயரே, இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான். அறிவு கட்ட பசங்களா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயர, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன். ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏண்டா போட்டு போறேன்ற? இங்க வா. சரிகம பதினஞ்சு ஏழு எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரீ ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. உக்காரு, இத பாருங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயர் அழுகுறீங்க? நான் அழுகல. நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயர் ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணீர் நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன்.